ரொம்ப எமோஷ்னலான வெற்றி எனக்கு. ஏன்னா ஒரு இடைவெளிக்கு அப்புறம் வர்றோம், நல்ல படம் கொடுக்கணும்ட்டு ஒரு திங்க் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணும் அப்படின்ட்டு வர்றோம். வரும்போது முதல்ல வெற்றி சார் வந்து எனக்கு வந்து முதல்ல படம் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய படம், அவங்க டீம் மொத்த ஆக்டர் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்றது கூட இருந்து பார்த்துருந்தேன். இன்னும் சில டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபைனல் ஒர்க் பண்ணவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலெலாம் இருக்கிறாங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோட நன்றி. இந்த படத்தில் வெற்றி மரஸ் டீமில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் அண்டு இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு ஜோனல் இருக்கிற படம் கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப ஒரு பதட்டம் இருந்தது உண்மை. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நாட் ஃபினான்ஷியல் என்றால் படம் ஜெயிக்கணும், ஒரு கேப்பில் வர்றோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரெஸ், மீடியா, ரிவ்யூவர்ஸ், உங்களோட சப்போர்ட், அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஃபஸ்ட்டு ஷோவில் நாங்கள் உட்காந்துருக்கும்போது இருந்த டென்ஷன், இன்டர்வல் பிளாக் வரும்போது உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வே எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நிதானத்துக்கு ரிவைவ் ஆனது. இதெல்லாம் நினைக்கும்போது உங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப தலைவனே நன்றி. அண்ட் இதுக்கு மேலே வந்து இந்த வெற்றியை வந்து அப்படியே உள்வாங்கிட்டு கண்ணியமாகவும் பொறுப்போடையும் நான் படம் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்க எல்லாரும் சொன்னேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஐ மீன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண என்னுடைய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரெட் ஜெயின்ட் ஃபஸ்ட்டு ஹோப் கொடுத்தாங்க படம் பார்த்துட்டு, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆட்ஸு எங்களோட இந்த படத்துக்கு ஆட் பண்ணவங்க எல்லாம், பேனர்ஸ் எல்லாருக்குமே, யார் யார் இந்த படத்தில் கூடயே இருந்து ஒர்க் பண்ணாங்களோ, யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. வணக்கம். அது எப்பவுமே வந்து சினிமாவில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா வந்து வெற்றி படத்தில் இருக்கணும், வெற்றி படத்துலையும் இருக்கணும். அண்ட் அந்த வெற்றி படத்தில் நல்ல ஒரு ரீச் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், அதுதான் ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. நான் இத்தனை வருஷமாக வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி சோர்ந்து போய் சரி லாஸ்ட் ஸ்ட்ரா மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு லாஸ்ட் ஸ்ட்ரா ஒன்று கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்த காலத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கல்ரகுமார் சார், உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சூரி ப்ரோ, சேது சார், சார் சூப்பராக நடிச்சிருக்கீங்க சார். அண்ட் மற்ற எல்லா பவானி ஸ்ரீ ஆரியன் ரமேஷ் சார், வெல்ராஜ் சார், ஜாக்கி சார், தேங்க்யூ ஸோ மச். கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த படம் வந்ததுலேருந்து என்னை கூப்பிடுறதே பாப்பா தமிழரசி அப்படின்னு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அழகாக போய் மனசில் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க வெற்றி சார் தான் காரணம். அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ தேங்க்யூ சார். சூரி சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் பெரிய நன்றி எனக்கு கொடுத்த சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டு. இதில் நினச்ச ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய நன்றி. சேத்தன் சார், ராஜன் மேனன் சார், கௌதம் மேனன் சார், சந்திரா மேம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இளையராஜா சாருக்கு பெரிய நன்றி. எல்ஜன்குமார் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வேல்ராஜ் சார், எடிட்டர் ராமர் சார், அப்புறமா வந்து ஜாக்கி சார், எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ராவும் பார்க்கணுமா இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க, அதை கண் கூட பார்த்தேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராபர்ட் சார், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா பார்த்துக்கிட்டீங்க.
ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் அப்ரிசியேஷன் வந்து எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சில படங்களில் இருக்கிறதே பெருமை, அப்படிப்பட்ட படம் இந்த படம். கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கிறதே பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும். நன்றி. இந்த ஸ்டேஜ் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த கஷ்டம் இந்த பீரியடில் ஒர்க் பண்ணது அப்படின்னு எல்லா இடத்துலையும் இன்டர்வியூஸில் கேட்டாங்க. அதுக்கு ரியல் தேங்க்ஸ் வந்து என்னோடய டீமுக்கு தான் போய் சேரணும். எஸ்பெஷலி சீனிவாசன் அண்ட் கூட இருந்த ஜோதி சங்கர், அந்த மாதிரி டீமாக இருக்கலாம். இந்த செட் ரெயின் செட்டை பற்றி எல்லாரும் பேசுனாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்த வெல்டர் சங்கர், அவரோட டீமாக இருக்கலாம். இது மாதிரி என்னோடய டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தரையில் இவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் வந்து நான் அதிகபட்சம் ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லாம் டிசைனிங்கோட நின்று நான் வந்து அவர் திட்டுவார்கள் ஸ்பாட் விட்டு வெளியே போயிடுது, அதனால் நான் வரதில்லை. பட் இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு என் டீமுக்கு வந்து இந்த டைம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நிறைஞ்சிருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், எல்லா அண்ணாங்களும் எனக்கு, ஏன் அண்ணா அவர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். கடைசியில் நான் நினைக்கிறேன் இந்த படத்தோட ஒரு சக்ஸஸை பார்த்து ஒரு பர்ஃபெக்ட் பிளாஸ்ட் வெட்ரிஃபைடு ஆக்டர்னு நானே சொல்லிக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அப்புறம் வந்து இந்த 2 இயர்ஸ் வந்து அவர் எனக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் தான் எனக்கு. அந்த ட்ரைனிங் பீரியடில் நான் நடிச்சிருக்கிறது சும்மா வெளியில் விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அவருக்கு பிடிக்கிற மாதிரி நடிக்கணும் வாழ்க்கையில். எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த படம் தொடங்கினபோது ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. நான் வந்து அவரில் எங்கள் அம்மா அப்பா பார்க்குறேன்.